Tamil Bells. எத்தனையோ பரத கலைஞர்கள் இந்தியாவில் இருக்கப்ப ஐநா ஆட ஐஸ்வர்யா தனுஷ் ஏன் அழைக்கப்பட்டாங்கன்னு நியூஸ் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. விமன்ஸ் டே செலிப்ரேஷன் ஐநாவில் நடந்தப்ப டைரக்டர் ஐஸ்வர்யா தனுஷ் பரதநாட்டியம் ஆடியிருக்காங்க. அவங்க பரதத்தில் ஏதோ வித்தியாசமாக பண்ண போய் அதுவே எல்லாரோட கேலிக்கும் கிண்டலுக்கும் வழிவகுத்துருச்சு. நீங்கள் ஆடினது பரதம் தானான்னு பரதநாட்டிய கலைஞர்களே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நாட்டில் எத்தனையோ பரத கலைஞர்கள் ஆட மேடை தேடி அலைஞ்சிட்டு இருக்கப்ப சூப்பர் ஸ்டாரோட பொண்ணுங்கிறக்காக ஐஸ்வர்யாவை ஐநாவில் ஆட வச்சு இந்தியாவோட மானத்தையே காற்றுல பறக்க விட்டுட்டாங்கன்னு மக்கள் குமுறிட்டு இருக்காங்க. நியூஸ் ரிப்போர்ட்டர் பிரமோத் அவரோட ஃபேஸ்புக் பேஜில் ஐநாவில் ஆடுறது மூலமாக எம்எஸ் சுப்புலட்சுமி அல்லது சுதா ரகுநாதன் போல தானும் திறமையை வெளிப்படுத்துறதா நினச்சிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. சமீபத்தில் நடிகர் தனுஷ் சில வீடியோ சர்ச்சையில் சிக்கியிருக்கிறதால அந்த விஷயத்திலிருந்து தன்னோட கணவனை காப்பாற்றணுங்கிறக்காக இந்த மாதிரி செஞ்சு மக்கள் கவனத்தை திசை திருப்பி இருக்கிறதா சோஷியல் மீடியாவில் நெட்டிசன்ஸ் பேசிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க.